என்னும் நாமம் நம் பாவம் போக்கும். ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். சாய் உறவுகள் அனைவருக்கும் எனது பணிவன்பான வணக்கங்கள். இன்னைக்கு சாயப்பா சொல்றாங்க, தினம் தினம் என்னுடைய துன்பம் முடியவே முடியாதா? என்னுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வே இல்லையா? இந்த பிரச்சனைகள் எனக்காக மட்டுமே எழுதப்பட்டதா? என்னுடைய பேருக்கு எதிராக பிரச்சனைகள் மட்டும்தான் இருக்கா சாயப்பான்னு என்னை பார்த்து ஒருவரும் ஒவ்வொரு விதமாக கேள்வி கேட்கிறீர்கள். உங்களுடைய பிரச்சனைகளுக்கான தீர்வை உங்களை இன்று இரவுக்குள் ஏதாவது ஒரு ரூபத்தில் நான் உணரச் செய்யத்தான் போகிறேன். அதற்கு இன்று முற்றிலும் நான் தீர்வு காண வைக்கப் போகிறேன் உங்களுக்கு. அதற்காகத்தான் இந்த பதிவு. எந்த காரணம் கொண்டும் இதை உதாசீனப்படுத்தி தவற விட்டு விடாதீர்கள் என் குழந்தைகளே. முழுவதும் கேளுங்கள். நீங்கள் உங்கள் பிரச்சனைகளுக்கு தீர்வு கண்டு நாளைய விடியல் உங்களுடைய கைகளில் ஆனந்தமாய் பிறக்கப் போகிறது. இனி நிம்மதியும் சந்தோஷமும் மட்டும்தான் உங்கள் வாழ்க்கையில் இருக்க வேண்டும். அதற்கான என்னுடைய அற்புதமான பரிசு, இதை தவறாமல் பெற்றுக்கொள்ங்கள்றாங்க சாயப்பா. சாயப்பா சொல்கிறாங்க, என்னுடைய பிரச்சனைன்னு எல்லாருமே சொல்கிறீங்களே, உங்களுடைய பிரச்சனைகள்னு ஒன்று இருக்கும்போது அதுக்கு தீர்வு இல்லாமல் இருக்குமா? எப்பொழுது பார்த்தாலும் பிரச்சனையை பற்றியே சிந்தித்து கொண்டிருந்தால் அது மட்டும்தானே உன்னை சுற்றி கொண்டிருக்கும். இது அறிவியல் படியும் ஈர்ப்பு விதின்னு ஒன்று சொல்கிறாங்க. அதாவது நீ எதை பற்றி சிந்திக்கிறாயோ அதுவாகவே ஆகிறாய். உன்னை சுற்றிலும் அதுதான் நிரம்பிக் கொண்டிருக்கும். நீ எப்பொழுது பார்த்தாலும் பிரச்சனைக்கு தீர்வு காண்றேன்னு சொல்லிட்டு பிரச்சனை அதே விஷயங்கள் உன்னுடைய மனதிலும் உன்னுடைய இனத்திலும் உன்னுடைய வாயிலும் வருகிறது. அப்புறம் எப்படி அதற்கு தீர்வு காண முடியும்? நீங்கள் ஒரு பிரச்சனையில் இருக்கிறீர்கள் என்றால் முதலில் உங்களுடைய மனதை திடப்படுத்தி கொள்ளுங்கள். நான் இதிலிருந்து எப்படியாவது மீண்டு வந்துடுவேன், எனக்கு அதுக்கான தைரியம் இருக்குது, என்னால் முடியும், ஐக்கா நான் இதை எப்படியும் சமாளித்து வந்து விடுவேன் அப்படி நீங்கள் நினைக்கும் பட்சத்திலேயே அங்கே உங்களுடைய மூளையில் போய் உங்களுடைய ஆழ் மனதில் அது பதிந்துடும். அப்போ அந்த பிராப்ளம் உங்களுடைய உடல்நிலையாக இருக்கலாம், அல்லது உங்களுடைய உறவு சம்பந்தமான பிரச்சனையாக இருக்கலாம், அல்லது உங்களுடைய பணம் சம்மந்தப்பட்ட, ஒரு தொழில் சம்மந்தப்பட்ட, அல்லது உங்களுக்கு குழந்தை, அந்த மாதிரி ஏதாவது ஒரு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் எதுவாக வேணாலும் இருக்கலாம். எல்லா பிரச்சனைகளுக்குமே நம்ம பிரச்சனையவே சிந்தித்து கொண்டிருக்கக்கூடாது. இதுக்கு சரியான தீர்வு என்ன அப்படி நீங்கள் சிந்திச்சு பாருங்கள். ஒரு வழி கிடையாது, பல வழிகள் கிடைக்கும். அதை சாயப்பாவே ஏதாவது ஒரு வகையில் யாராவது ஒருவர் மூலமாகவோ அல்லது உங்களுக்குள்ளேயே பலவிதமான ஐடியா, பலவிதமான சிந்தனைகளை உதிக்க வைப்பாங்க. அதிலிருந்து ஒரு விஷயத்தை பிடிச்சி நீங்கள் அழகாக அதிலிருந்து மீண்டு வரலாம். அப்படி தான் சாயப்பா சொல்கிறாங்க. நம்ம எப்போவுமே பிரச்சனைகளை சிந்தித்து கொண்டிருக்காம எனக்கு வழி கண்டுபிடிக்க முடியும், நான் மீண்டு வந்துடுவேன் யோசிங்க. உங்களுடைய சுற்றி அதான் அந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணுறதுக்கான எல்லா வழிகளும் உங்களை சுற்றி வரும். அதிலிருந்து நீங்கள் ஒரு வழியை பிடிச்சி அழகாக மேலே ஏறி வந்துடலாம். எப்போவுமே நம்மளுடைய வாழ்க்கையில் ரெண்டு விஷயங்கள், ஒன்று பயம், இன்னொன்று தைரியம், சரியா? பயம்ன்றது கெட்ட சக்தி, அதுக்கும் சாயப்பாவிற்கும் ரொம்ப தூரம். நம்ம சாயப்பாவுடைய அருகில் இருப்பவர்கள் பயம் நம்மை நெருங்கவே நெருங்காது. தைரியம் வந்து சாயப்பாவுக்கு மிகவும் பிடித்தமான துணை. தைரியம்ன்றது நல்ல சக்தி. எப்போவுமே தைரியத்தை தான் நம்ம கூட வச்சுக்கணும். தைரியம் நம்ம அருகில் இருக்கும்போது நம்மால் எதையும் சாதிக்க முடியும். ஒரு விஷயத்தை யோசிக்கும் போதே நம்ம அங்கே இருக்கிறோம், அந்த பிரச்சனைக்கு என்ன தீர்வு செய்கிறேன்னு தெரில, இப்படி போனோம்னா அதில் மாட்டிப்போம், அது அப்படி போய் இப்படி ஆகிடுமோ, இல்லை இதை போய் சாப்பிட்டா அப்படி ஆகிடுமோ, உடம்பு முடியாமல் போயிடுமா, இல்லை இந்த எடுத்து வச்சோம்னா கீழே போய் டவுனில் ஆகிடுமோ, நமக்கு பிஸ்னஸ் டவுன் ஆகிடுமா, இல்லை வழி சரிக்கு விழுந்துருவோமா, வாழ்க்கையில் கீழே போயிடுமா, அப்படி ஒரு விஷயத்தை ஆரம்பிக்கும் பொழுதே நம்மளுடைய எண்ணங்கள் டவுன்லேயே போகக்கூடாது. மேற்கொண்டு அதை தைரியமாக எடுத்து வச்சு நிச்சயம் இதிலேருந்து நமக்கு நல்ல வழி கிடைக்கும். நம்ம இதிலிருந்து நல்லபடியாக காப்பாற்றுறதுக்கு சாயப்பா இருக்காங்கன்னு சொல்லி தைரியமான பக்கம் நாம் போய்கொண்டு இருக்கும்போது நல்ல நல்ல வழிகளை அதிலிருந்து நம்மளை முன்னேற்ற பாதையில் எடுத்துகிட்டு போகிறதுக்கும் சாயப்பா நிச்சயம் துணை செய்வார். அதில் ஒரு சிறு தடங்களாக, ஒரு சிறு கண் தூசி போல் ஏதாவது பிரச்சனை வந்தாலும் அதிலிருந்தும் நம்மை சாயப்பா மீட்டெடுப்பார். அதற்கான தீர்வையும் நமக்கு சொல்லுவார். அதனால் எந்த காரணம் கொண்டும் ஏதாவது ஒரு விஷயம் பற்றி யோசிக்கும் பொழுது அதில் வரும் சிக்கல்களையே யோசிக்காமல் அதற்கான தீர்வு எனக்கால் கண்டுபிடிக்க முடியும், என்னால் சரி செய்ய முடியும், என்னால் எல்லாம் முடியும் என்று நம்புங்கள். நிச்சயம் அதற்கான தீர்வை நமக்கு சாயப்பா சொல்லிக்கொண்டே இருப்பார். நமக்கு அதுக்கான விஷயங்களை நம்ம நிச்சயம் உணரச் செய்வார். இனி நம்முடைய வாழ்வில் பிரச்சனைகள் இருக்காது. அதற்கான தீர்வும் நிம்மதியும் சந்தோஷமும் தைரியம் மட்டுமே நம்மிடம் இருக்கும். அதற்கு சாயப்பா துணை இருப்பார். ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம்.